பலவிதமான சுவிசேஷங்கள் உண்டு. அதனால இந்த பேச்சே வந்தது இல்லை. அன்று ஒரு சுவிசேஷம், இன்று ஒரு சுவிசேஷமா, ஆதி சபையில் ஒரு சுவிசேஷமோ, இன்று காணப்படுகிற கடைசி கால சபைகளில் ஒரு சுவிசேஷமும் இருக்க முடியுமா? இருக்க முடியாதல்லவா? அப்படி சொல்லுகிறார்களே, தைரியமாக சொல்கிறாங்களே. வெளியில் போய் ஒரு இயேசு அறிவி, உள்ளே வந்த பிறகு வேற ஒரு தெய்வத்தை காண்பிக்கக்கூடிய என்று சொல்லி தைரியமாய் சொல்லுகிறார்களே. எப்படி வாய் வந்தது, எப்படி சொல்லுகிறார்கள்? அப்போ சுவிசேஷம் திரிக்கப்பட்டிருக்கிறது. பலவிதமான சுவிசேஷம் பல இடங்களில் இந்த நாளில் காணப்படுகிறது உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் பலவிதமான இயேசு உண்டு. இயேசு இல்லாமல் சுவிசேஷமே கிடையாது, அல்ல இயேசுன்ற பேர் இல்லாமல் சுவிசேஷமும் கிடையாது. அப்போ சுவிசேஷம் பலவித சுவிசேஷம் காணப்படுதுன்னா, பலவித இயேசு அந்தந்த சுவிசேஷங்களில் உண்டு. மெய்யான இயேசு ஒருவர் தான். சத்தியம் என்பது ஒருவர் ஒன்று தான். ஆனால் பொய் என்பது பல விதத்தில் பல பெயரிலே அது காணப்படும் என்பதை போல சுவிசேஷம் என்பது ஒன்று தான். அதுக்கு பேர் மெய் சுவிசேஷம், அல்லது ஒரே சுவிசேஷம். பேதுரு பவுல் சொல்கிற வேறொரு சுவிசேஷம் என்று சொன்னால் பலவித சுவிசேஷங்கள், இந்த மெய் அல்லாதது என்று சொல்லி அர்த்தம். அதே போல இயேசு இல்லாதபடி சுவிசேஷம் என்பது கிடையாது. இயேசு என்பால் அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை குறிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டாதான் அந்த மெய்யான சுவிசேஷத்தோடு இணைக்கப்பட்டவர், அல்லது அவர் மூலமாக தான் மெய்யான சுவிசேஷம். அப்போ மெய் இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்டென்றால், பொய்யான இயேசு கிறிஸ்து பல காணப்படும். அநேக ஜனங்கள் பொய்யை மெய் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருப்பார்கள். பொய்யான மாயையான சுவிசேஷத்தை மெய்யான சுவிசேஷம், அதுக்கு பேர் சுவிசேஷம் கிடையாது, ஆக்சுவலாக நற்செய்தி கிடையாது, துர்ச்செய்தி. ஆனால் என்ன பேரில் திரும்ப அது காணப்படும்? காஸ்பல், நற்செய்தி என்கிற பெயரிலே காணப்படுகிற துர்ச்செய்தியாக இது காணப்படும் என்று சொல்லி நான் உங்களுக்கு திரும்பவும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். நற்செய்தி சுவிசேஷம் என்று நீங்கள் கேள்விப்படுகிறதெல்லாம் சுவிசேஷம் அல்ல. நீங்கள் கேள்விப்படுகிறதெல்லாம் மெய்யான இயேசுவும் அல்ல, மெய்யான தேவனும் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, யூதர்கள் தேவனுடைய ஜனங்கள். பழைய பாட நீங்கள் போய் வாசிக்கும் பொழுது யூதர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, உடன்படிக்கைக்குள் காணப்பட்டார்கள். நம்ம எல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம் நம்முடைய கர்த்தர் என்று சொல்கிற அந்த இயேசு கிறிஸ்து கூட யூத கோத்திரத்தில் அவர் வெளிப்பட்டார். அவர் ஒரு யூதனவர். யூதர்கள் வழியாக சுவிசேஷம் வெளியே வருது, கர்த்தருடைய வார்த்தை வெளியே வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த யூதர்கள் என்ன நம்பி கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு இயேசுவை தெரியுமா? அவர்களுடைய நற்செய்தி என்று சொல்லப்படுகிறதுல கூட ஒரு இயேசு உண்டு. இந்த இயேசுவை அவர்கள் ஒரு ரபியாக ஏற்றுக்கொண்டவர்கள், ஒரு போதகராக ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அவர்களிடத்துல காணப்படுவதற்கு பேர் மெய்யான சுவிசேஷம் அல்ல. இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவான பிசாசினாலே உண்டானவர்கள் என்று சொன்னார். ஏன் தெரியுமா சொன்னார்? இந்த இயேசுவை அவர்கள் நிராகரித்தபடினாலே. அவர்கள் யெகோவா எங்களுடைய தேவன், இன்றைக்கு யெகோவா விட்னஸ் சொல்லுகிறது உண்டல்வா, யெகோவாவே மெய்யான தேவன், இயேசு அந்த கடவுளின் பிள்ளை அப்படி சொல்லுவார்கள். அப்போ அவர்களிடத்திலும் ஒரு இயேசு உண்டு, அவருடைய சுவிசேஷத்திலும் ஒரு இயேசு உண்டு. ஆனால் அந்த இயேசு அவர்கள் நம்புகிற அந்த மெய்யான இயேசு கிடையாது. ஏனென்று சொன்னால், அந்த யெகோவா அவர்களுக்கு முன்பாக இறங்கி வந்திருந்த பொழுது அவரை நிராகரித்தபடினால் அவர்களை பார்த்து இயேசு குற்றம் சாட்டினார், கடிந்து கொண்டார், நீங்கள் உங்கள் பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாமாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று சொல்லி விசுவாசியாத யூதர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து பேசினார். அப்போ அவர்கள் விசுவாசித்ததான, அவர்கள் நம்பினதான அந்த சுவிசேஷம், அந்த இயேசு மெய்யான இயேசு அல்ல. ஒரு இடத்துல இயேசு அவர்களை விதமாய் குற்றம் சாட்டுவார், நீங்கள் எல்லா இடங்களும் சுற்றி தெரிந்து நீங்கள் ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்குகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன பொழுது உங்களையும் விட அவனை இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் என்று இயேசு குற்றம் சாட்டினார். அப்படின்னு போய் நற்செய்தி அறிய வைக்காம இருந்தாங்க. நற்செய்தி என்கிற பெயரிலே போய் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை அறிவித்தார்கள், யூத மார்க்கத்தை அறிவித்தார்கள். இயேசு சொன்னார், உங்களுடைய பிதாவான பிசாசினால் உண்டானவர்கள். ஏன் அப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார் தெரியுமா? அவர்கள் நம்புகிற அந்த இயேசு வெறும் ரபி மட்டுமே அவர்களுக்கு. அவர்கள் நற்செய்தியிலே காணப்படுகிறதுல அது நற்செய்தி கிடையாது. நற்செய்தி என்கிற பெயரில் அறிவிக்கப்பட்ட துர்ச்செய்தியாக அது காணப்படுது. அதனால் இயேசு சொன்னார், நரகத்தின் மகனாக்குறீங்க, உள்ளே வரவனை நரகத்தின் மகனாக்குறீங்க நீங்கள் என்று சொன்னார். சுவிசேஷம் எத்தனை விதமான சுவிசேஷம் என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இஸ்லாமியர்கள் நம்புவார்கள் இயேசுவை. இஸ்லாமிய நண்பர்கள் எனக்கு உண்டு. அவர்கள் அநேக கிறிஸ்தவர்களை காட்டிலும் இயேசுவின் மீது பயபக்தி உள்ளவர்களாய் அவர்கள் காணப்படுவாங்க, அவரை மதிப்பார்கள். ஆனாலும் அவர்கள் நம்புகிற
இயேசு உண்டு, அவர்கள் அவருக்கு நபி. அவ்வளவுதான், இயேசு அவர்களுக்கு நபி, ஒரு தீர்க்கதரிசி. அப்ப அவர்களுடைய சுவிசேஷத்துல, அவர்களுடைய நம்பிக்கையில ஒரு இயேசு உண்டு. அந்த இயேசு அவர்களுக்கு நபியாக, ஒரு தீர்க்க தரிசியாய் மட்டும் காணப்படுகிறார். மெய்யான சுவிசேஷம் இல்லையே. கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொள்ளுங்க, எத்தனை விதமான கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள். கிறிஸ்தவத்திற்குள் எத்தனை விதமான டினாமினேஷன்ஸ் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். எல்லாரும் கிறிஸ்தவர்கள் கிடையாது, பெயர் கிறிஸ்தவர்கள் என்று வைத்துக் கொள்வார்கள். ஆனால் கேட்டால், நான் இது, நான் இது, இது என் நம்பிக்கை இது என்று சொல்லுவார்கள். அப்படி என்று சொன்னால் பொதுவான பெயர் தான் கிறிஸ்தவம் என்கிற பெயர். அந்த எல்லாவற்குள்ளும், எல்லாருடைய நம்பிக்கைக்குள்ளும் இயேசு உண்டு. ஆனால் அந்த இயேசு மெய்யான ஆதி திருச்சபையில் அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்திலே காணப்படுகிறதான அந்த இயேசுவா நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போதான் ஜெகோவா விட்னஸை குறித்து பேசினேன், யெகோவா சாட்சிகளை குறித்து நான் பேசினேன் உங்களோடு கூட. அவர்களுக்கும் இயேசு உண்டு, ஆனால் இயேசு முதல் முதல் உண்டாக்கப்பட்டவர் என்று அவர்கள் சொல்லுவார்கள். யெகோவாவினாலே உண்டாக்கப்பட்டவர் என்று சொல்லுவார்கள். அவர்கள் அறிவிக்கிற இயேசு வேற, இயேசுவை நம்பாதவர்கள் அல்ல. ஆனால் இயேசுவை வேறொருவராக அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவருடைய சுவிசேஷம் அப்படியாய் சொல்லுகிறது, அங்கேயும் வேறொரு இயேசு உண்டு, வேறொரு சுவிசேஷம் உண்டு. யோசித்து மார்ந்து கொள்ளுங்க, எப்படியாய் காணப்படுது. இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுகிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு, இயேசுவை தேவன் என்று சொல்லுகிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. கர்த்தர் என்று சொல்லுவார்கள், இயேசுவை தேவன் என்று சொல்லுகிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் என்பது ஒருவரே, தேவன் என்பவர் ஒருவரே, கர்த்தரே தேவன் என்று வேதம் சொல்லுகிறபடி, கர்த்தர் என்று தாங்கள் அறிக்கை பண்ணுகிற இந்த இயேசுவை தேவன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் உண்டு. யோசித்து பாருங்க, யெகோவா விட்னஸை நம்ம திட்டிக் கொண்டிருப்போம், இவன் அவன் அவன் என்று பிராண்ட் பண்றதுக்கு நம்ம பார்ப்போம். ஆனால் உங்களுடைய விசுவாசம் என்னவாய் காணப்படுது? இயேசுவை கர்த்தர்னு சொல்லுவீங்க, இயேசுவை தேவன் சொல்லுவீங்க. ஆனால் அதே வேதம் கரத்தில் வைத்திருக்கிற வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே தேவன் என்று சொல்லி இந்த புதிய ஏற்பாடு எழுதப்படும் பொழுது, கர்த்தர் என்று சொல்லப்படுகிற பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற பிதாவானவர் தான், தேவனாகிய கர்த்தர் தான், இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லப்படுகிறவர் தான் பிதா. அப்ப இந்த வேதம் எழுதப்படும் பொழுது என்னதான் சொல்லப்பட்டது, என்னதான் இவர்கள் அறிவித்தார்கள்? இயேசுவை கர்த்தர் என்று அறிவித்தார்கள் சொன்னால் பழைய ஏற்பாட்டினுடைய தேவன் இவர் என்று சொல்லி அவர்கள் அறிவித்தார்கள். இந்த நாளில் கிறிஸ்தவர்கள் அப்படியா நம்புறாங்க, பழைய ஏற்பாட்டினுடைய தேவன் தான் நமக்காக வந்தார், எங்களுடைய பிதாவானவர் தான் மனிதனாக வெளிப்பட்டார் என்று சொல்லி எத்தனை கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள்? கர்த்தரே தேவன் என்கிற வார்த்தையை தள்ளிவிடுவார்கள். இயேசு கர்த்தர் தான், இயேசு தேவன் தான், ஆனா தேவன்ல அவர் ஒருவர், மூவரிலே அவர் ஒருவர் என்று சொல்லி சொல்லுகிறதான அநேக கிறிஸ்தவர்கள் தான் உண்டே ஒழிய, இந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தேவன், அந்த தேவன் தான் எங்களுக்காக வந்தார் என்று சொல்லி கர்த்தர்னா என்னன்னு அறியாதேபடி இயேசுவை கர்த்தர்னு அறிக்கை பண்ணுகிற கிறிஸ்தவர்களை தான் நான் அதிகமாய் பார்க்கிறேன். அப்ப அந்த தேவன் தான் இவரா? தேவன் தான் இவரு, இவரே தான், இவர் மட்டும்தான் தேவனா? இந்த கர்த்தரே தேவன் வேதம் சொல்லுகிறதே, இவர் மட்டும்தான் தேவனா? இல்லை இல்லை, தேவன்ல இவர் மூவர். அதே குதிரை கழுத கதையா இருக்கு, அங்க தூரத்துல பார்த்துட்டு வர்ற கழுதைய குதிரைன்னு வாங்க, பக்கத்துல வந்த பிறகு பாத்தீங்கன்னா நல்லா பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னா அப்ப சொல்லுவாங்க இது கழுத. இப்ப முன்னாடி குதிரைன்னு சொன்னீங்க, ஆமா குதிரை, ஆமா கழுத. இந்த மாதிரி கதையா தானே இருக்கு, இப்படினா இப்படின்னு சொல்லணும், அப்படின்னா அப்படின்னு சொல்லணும். கர்த்தரே தேவன் அப்படின்னு சொன்னா கர்த்தரும் தேவன் அல்ல, கர்த்தரே தேவன் அப்படின்னு சொன்னால் இயேசுவை கர்த்தர் என்று ஆதி சுவிசேஷத்துல அறிவிக்கப்பட்ட காரியத்தினுடைய கருத்து என்ன தெரியுமா? அந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபினுடைய தேவன், அவருடைய சிருஷ்டிகர், கர்த்தரே எங்கள் பிதாவானவர் என்று சொன்னார்கள் அல்லவா, அவரை கர்த்தர் என்று சொன்னார்கள். அதனால்தான் ஏற்றுக்கொண்ட கூட்டம் ரொம்ப சின்னதா இருந்தது, அநேக யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொடுறாங்க, நாங்க பெட்டர், நாங்கள் அவரை கர்த்தர்னு சொல்கிறோம், நாங்கள் தேவன் சொல்கிறோம், ஆனால் கர்த்தரே தேவன் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். இந்த கர்த்தரே தேவன் பழைய ஏற்பாட்டு கர்த்தர் அவர் வேற, அவர் தான் பிதா. இந்த புதிய ஏற்பாட்டு கர்த்தர் இவர் வேற, இவர் வந்து அந்த கர்த்தரிலே இவர் ஒருவர் என்று சொல்லுகிறார்களே. இது என்ன சுவிசேஷம்? இது சுவிசேஷம் அப்படியே ஆதியிலே அறிவிக்கப்பட்டது, அப்படியே அவங்களுடைய கரத்தில் உள்ளதான வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது. நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும், வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம். ஜெகோவா விட்னஸ்ல மாத்திரம் கிடையாது, யூதர்கள் மத்தியில மாத்திரம் கிடையாது, இன்றைக்கு காணப்படுற அநேக கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், தைரியமா நான் சொல்லுகிறேன். ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் ரெண்டு பேசுகிறேன், வேத வார்த்தையை வைத்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வேத வார்த்தை சொல்லுகிறது, வேறொரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன், வேறொரு இயேசுவை கொண்டு வருகிறவன், சபிக்கப்பட்டவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்க வார்த்தை எனக்கு தெரியும், அது என்னை நியாயம் தீர்க்கும், நான் தவறாக சொல்லுவேன் என்று சொன்னால். ஆனால் அப்படி நீங்களும் தவறாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தவறாக அறிவிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த கர்த்தரே தேவன்,
ஆரம்பத்திலே வாசித்ததை போல இவரே மெய்யான தேவன் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதனுடைய காரியத்தை அறியாதபடி நாம் இன்றும் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னார். வெளியே போய் சொல்லுகிறதுக்கு மட்டும் இந்த இயேசுனுடைய பேர் எனக்கு வேணும், உள்ள வந்த பிறந்தா திருத்துவ தேவன் நான் சொல்லுவேன், மூணு பேர் பா இது ஏன்னா புதிய ஏற்பாடு எனக்கு புரியல அதனால மூன்று பேர் என்று நான் சொல்லுவேன் என்று சொன்னார். புதிய ஏற்பாடு புரியலனா ஆண்டவர்கிட்ட கொடுங்க. புதிய ஏற்பாடு தேவாவியினால் எழுதப்பட்டிருந்ததுன்னா அவரால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாதா? தேவாவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டை உங்களுக்கு விளக்கி சொல்லிக் கொடுக்க முடியாதா? அவரு ஏன் மற்றவருடைய நோட்ஸ் எல்லாம் நீங்க தேடி ஓடுறீங்க? தேவ சமூகத்தில் அமர்ந்து வேத வார்த்தையை வாசியுங்கள், அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் தான் யார் என்பதை, மெய்யான சுவிசேஷம் என்ன என்பதை, மெய்யான இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பார்.